ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கல்வி அடைய ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பாக 10 மார்க் இதில் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இந்த அனைவருக்கும் கல்வி அடைய ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் மொத்தம் 5 திட்டம். நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க. கரும்பலகி திட்டம், மாவட்ட முதன்மை கல்வி திட்டம், இடைநிலை கல்வி திட்டம், அந்த சர்வசிக்ஷா அபியான் இருக்குல்ல அது ஆரம்ப கல்வி திட்டம், அது ஒன்று. கடைசியாக தேசிய உயர்கல்வி திட்டம், மொத்தம் 5ன்னு சொன்னேன். முன்னாடி சொல்கிறேன், கரும்பலகை திட்டம், மாவட்ட முதன்மை கல்வி திட்டம், இடைநிலை கல்வி திட்டம், சர்வசிக்ஷா அபியான் அது சொன்னேன், அதுக்கப்புறம் தேசிய உயர்கல்வி திட்டம், மொத்தம் 5. ஃபஸ்ட்டு இந்த கரும்பலகை திட்டம். இந்த கரும்பலகை திட்டம்னு உடனே நமக்கு ஞாபகம் வேண்டியது என்னென்னா, கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது இந்த கரும்பலகை திட்டம். ஏன்னா ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல்லையும் வந்து கண்டிப்பாக ஒரு கான்கிரீட் பில்டிங் இருக்கணும், கருத்தரங்கு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம், பெரிய ஹால் இருக்கணும், அதுக்கப்புறம் லைப்ரரி, லேபு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு டீச்சர்ஸ், உமன் டீச்சர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அடுத்தது மாவட்ட முதன்மை கல்வி திட்டம், தொடக்க கல்வியில் தரமாக முழுமையாக வருவதற்கே இந்த மாவட்ட முதன்மை கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. தொடக்க கல்வியில் தரமான முழுமையான கல்வியை தரவே இது கொண்டு வரப்பட்டது. மிக முக்கியமான பாயிண்ட், 1994 வந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 42 டிஸ்ட்ரிக்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், ஆந்திராவில் 10 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை 272 டிஸ்ட்ரிக்ட், 18 ஸ்டேட்டில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாவட்ட முதன்மை கல்வி திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள்களை பற்றி பார்த்திங்கன்னா, இடைநிலை கற்றல், இடைநிற்றல், இந்த இடைநிற்றல் வந்து குறைக்கணும், 10% கீழே குறைக்கணும். இது மட்டும் அட்மிஷன் டிஃபர் ஆகுது இல்லையா, ஒரு வருஷம் அதிகமாக செய்கிறாங்க, ஒரு வருஷம் குறைவான நபர்கள் செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடிப்படை கற்றல் இதை வந்து 25% உயர்த்தணும், 40% கணக்கு போன்ற பாடங்களில் வந்து கணக்கு மற்றும் பிற பாடங்களின் சதவீதத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஆர்வம் கொண்டவர்கள் கணக்கு மற்றும் சிலருக்கு சில சப்ஜெக்ட்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு என்ற பிற பாடங்களுக்கு வந்து பிடிச்சவங்களை வந்து 40% உயர்த்துன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, தேசிய வழிமுறையை வந்து டீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பாலின வேறுபாடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து இந்த கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்படுது. நெக்ஸ்ட், அனைவருக்கும் இடைநிலை கல்வி, சாரி, இந்த அனைவருக்கும் இடைநிலை கல்வி மிக முக்கியமானது. இது எதுக்கு திறமை கொண்டு வரப்பட்டது, இதுக்கு முன்னாடி சர்வசிக்ஷா அபியான்னு சொன்ன இல்லையா, தொடக்க கல்வி, அது வெற்றி பெற்றதுன்னு காரணமாக இது கொண்டு வரப்பட்டது. இந்த சர்வசிக்ஷா அபியான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதை பற்றி இதை சொல்லலை, எதை பற்றி, இடைநிலை கல்வி பற்றி சொல்லலை. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இதை என்கரேஜ் பண்ணுது. இது எப்போ கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10வது 5வது ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 2009 தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டு, 2017-2020, இந்த 2017 வந்து 16 வயசுக்குள்ளவங்க வந்து இந்த இடைநிலை கல்வியை பண்ணியிருக்கணும். 2020 வந்து 18 வயதுக்கு மேல் மேல்நிலை பள்ளியை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மிக முக்கியமான சில குறிக்கோள்லாம் இதில் இருக்குது. 16வது 18வது வந்து இடைநிலை கல்வி வந்து இவங்க பண்ணியிருக்கணும். இப்போ 5 கிலோமீட்டரில் வந்து உயர்நிலை பள்ளி, 7வது 10 கிலோமீட்டருக்குள்ள வந்து மேல்நிலை பள்ளி இருந்திருக்கணும். 2017 எல்லா குடியிருப்பு வாசிகளும் இந்த இடைநிலை கல்வியில் சேர்வதை வந்து உறுதி செஞ்சிருக்கணும். 2020 கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செயல்பாடு, தகுதி வாய்ந்த மிடில் ஸ்கூலை வந்து உயர்தரமாக்கணும், உயர்நிலை கல்வியை தரமாக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கான்னு சரி செய்யணும், அப்புறம் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து குடியிருப்பு ஏற்படுத்தணும், அப்புறம் வந்து ஆசிரியர்கள் தேவைப்பட்டால் அவங்களோட நியமனம் செய்யணும். இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து இடைநிலை கல்வி. இதுவரை 3 சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன், கரும்பலகை திட்டம் சொன்னால், மாவட்ட முதன்மை கல்வி திட்டம் சொன்னால், 3வது வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வியை பற்றி சொன்னேன். சர்வசிக்ஷா அபியான்றது இன்னொரு ஒரு இதில் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதையே சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது பார்த்தா, தேசிய உயர்கல்வி திட்டம், தேசிய உயர்கல்வி திட்டம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது வந்து மனித வள மேம்பாட்டின் மூலமாக தான் இது வந்து உயர்கல்வி, தேசிய உயர்கல்வி வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 12வது 5வது ஆண்டு திட்டத்தில் இது கொண்டு வரப்பட்டது. 2012 தமிழ்நாடு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான பணி, ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த உயர்நிலை கல்வி வந்து இதை மேம்படுத்தணும், அதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்டு ஒதுக்கிறாங்க. பிற மாநிலத்தில் வந்து யூனிவர்சிட்டி தன்னாட்சி அந்தஸ்து பெற இது வழிவகுக்குது.
இது மட்டும் எல்லா கல்லூரி உலகத்தர வாய்ந்த கல்லூரியாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு தான் இந்த திட்டத்தை இது வந்து செயல்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து ஃபண்டு வந்து 90% உயர்கல்வித்துறை மூலமாக ஒதுக்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே பார்த்துங்க, இந்த தேசிய உயர்கல்வி திட்டம் ஞாபகம் இதெல்லாம் வந்துடும். 316 மாநில பொதுக்கல்லூரிகள், 12024 காலேஜெலாம் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது, மிக முக்கியமானது. மறுபடி சொல்கிறேன், கருமலகி திட்டம், மாவட்ட முதன்மை கல்வி திட்டம், அப்புறம் இடைநிலை கல்வி திட்டம். இங்கே பாருங்கள், இடைநிலை கல்வி திட்டம், சர்வசிக்ஷா அபியான் நான் இதில் சொல்லலை, இன்னொரு இதில் வீடியோவில் சொல்கிறேன். தேசிய உயர்கல்வி திட்டம், ஓகே, மொத்தம் 5 கல்வி திட்டம். இந்த முக்கியமான இந்த பாயிண்ட்டு இதையும் நம்ம இதில் எழுதணும். அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான சவால்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வில்லேஜ்லேருந்து வரும், வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து புக் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட முடியல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. இது மட்டுமல்ல, அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஒத்து வரல, அவங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் அவங்க வந்து பள்ளிக்கு அனுப்புறதை வந்து அவங்க பிள்ளைங்களை அனுப்புறது விரும்பலை. ஓகே, இதனால தான் அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான பெரிய ட்ராபேக் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், சில ட்ரைபல்ஸ் ஏரியா அந்த மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு வந்து இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து குடியிருப்பு அருகிலே வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லை. ஓகே, பெண் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறது வந்து அவங்க தயங்குறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருக்குது. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் வந்து கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான சவால்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நம்மளே வந்து எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதை போக்குவதற்கான வழிமுறைகள், டெல்லார்ஸ் கமிஷன் 4 விஷயத்தை சொல்கிறாங்க. அறிந்து கொள்வதற்காக கற்றல், செயல்பட கற்றுக்கொள்ளுதல், ஒருங்கிணைந்து வாட கற்றுக்கொள்ளுதல், இணைந்து இருக்க கற்றுக்கொள்ளுதல், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அனைவருக்கும் கல்வி அடைய ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 5 திட்டம். கரும்பலை திட்டம், மாவட்ட முதன்மை கல்வி திட்டம், சர்வசிக்ஷா அபியான், தொடக்க கல்வி திட்டம், அப்புறம் இடைநிலை கல்வி திட்டம், தேசிய உயர்கல்வி திட்டம். இந்த 5 திட்டம் தான், இந்த 5 திட்டத்துலேயும் இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், இது வந்து ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சிருக்கதாக சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.